Hello friends, welcome to Easy Samayal. இன்னைக்கு நம்மளுடைய ஈஸ்வரி சமையல்ல ஒரு ஹெல்த்தியான அதே டைம்ல வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு குளுகுளன் ஜூஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போறேங்க. அதாவது கமலா ஆரஞ்சு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த கமலா ஆரஞ்சு வச்சுதான் நான் ஜூஸ் பண்ண போறேன். இந்த ஜூஸ் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம கமலா ஆரஞ்சு, இது வந்து கமலா ஆரஞ்சு சொல்லுவாங்க, மினி ஆரஞ்சு சொல்லுவாங்க, ஆரஞ்சு பழம்னு சொல்லுவாங்கங்க. இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ஜூஸ் வந்து செய்ய போகிறோங்க. இதுக்கு வந்து ஒரு 4-5 கொத்து புதினா சேர்த்திருக்கேன். இது வந்து அந்த டேஸ்ட்டுக்காகவும் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்திருக்கேங்க. இதில் வந்து ஒரு புளிப்பு சுவை இருக்கும், அதனால் இஞ்சி சேர்த்தும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நல்லா நமக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு ஜூஸுங்க. இந்த ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தொப்பையை குறைத்து ஃப்ளட்டை வந்து நல்லா ஃப்யூரிஃபை பண்ணி ஃப்ளட் சர்க்குலேஷன் வந்து ஒரே சீராக இருப்பதற்கு இந்த ஜூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இனிப்பு சுவை, புளிப்பு சுவை, இரண்டு விதமான சுவை இந்த பழத்தில் இருக்குங்க. இந்த பழத்தில் வந்து நம்ம இந்த பழத்தை அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல நீர் சத்தின அளவு வந்து ஒரே சீராக இருக்கும். இப்போ இந்த ஜூஸ் வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதனுடைய தோல் எல்லாமே நம்ம உரித்து எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாங்க. நம்ம இப்போ விதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. இது கூட ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 கொத்து புதினா சேர்த்திருக்கேங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜூஸ் வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வடிகட்டிடலாம். நம்ம அடித்த ஜூஸ் வந்து வடிகட்டிடலாங்க. லாஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த சக்கையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜூஸ் வந்து நல்லா கீழே இறங்கிடும். இப்போ வந்து நல்லா நம்ம வடிகட்டியாச்சுங்க. அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இனிப்புக்கு வந்து நான் கரும்பு சர்க்கரை சேர்த்துறேங்க. நான் 3 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை சேர்த்துறேங்க. நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்தி வச்சுங்க. ஒரு 2 டம்ளர் வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்த்தி வச்சு இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தண்ணி சேர்த்துறது மட்டும், பழம் வந்து எந்த அளவுக்கு புளிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. அதோடைய ஜூஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம குடிச்சு பார்த்தலாம். பாப்பு குட்டி ஜூஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சு பார்த்தலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த புதினா டேஸ்ட்டு, நம்மளுடைய ஆரஞ்சு லெமன் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கு. நீங்களும் இந்த மெத்தட்லாம் ஒரு நாள் செஞ்சு பாருங்க. நான் பாப்பு குட்டி சூப்பராக இருக்கு, ஜூஸ் நல்லா இருக்கு. நம்மளுடைய கமலா ஆரஞ்சு ஜூஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சமையலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.